ஆசிரியே சுவாமி இந்த அருகும் புல்லின் எடைக்கு எவ்வளவு செல்வம் கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக் கொண்டு வா சுவாமி சொன்னதை செய் மகாராஜா பூலோகத்திலிருந்து யாரோ ஒரு ரிஷிபத்தினி வந்திருக்கிறார் முனிவரின் பத்திரியை அழைத்து வாருங்கள் சுவாமி இது என்ன அதிசயம் தவசக்தி படைத்தவர்களால் மட்டுமே வர முடிந்த இந்த அமர லோகத்திற்கு ஒரு மானிட பெண்மணியால் எப்படி வர முடிந்தது தேவேந்திரா வந்திருப்பவர் சாதாரண பெண்மணி அல்ல மனம் வாக்கு காயங்களால் கணபதியை பூஜிக்கும் கவுண்டில்ய முனிவரின் பத்தினி ஆசிரியை அப்படியா வாருங்கள் எவருமே வர முடியாத இந்திரலோகத்திற்கு தாங்கள் வந்திருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது தேவத்தலைவா இந்திர சபைக்கே வந்து தங்களை தரிசிக்க முடியும் என்று இன்று வரை நானும் நினைத்ததில்லை என் சுவாமியின் யோக சக்தியால் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு சித்தித்தது தாங்கள் வந்த காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா அது சொல்லுங்கள் தயக்கமாக இருக்கிறது ஆசிரியை கவுண்டல்ய முனிவர் எதற்கு இங்கு அனுப்பினாரோ அதை சொல்லிவிடேன் நிறைந்த பொருளை பெற வேண்டும் என்றுதான் வந்தேன் ஆனால் என்ன ஒரு நிபந்தனை நிபந்தனையா இந்த இந்திரனுக்கா தங்களுக்கல்ல எனக்கு ஓ எதுவாயினும் கேளுங்கள் இதோ இந்த அருகம்புள்ளின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று என் சுவாமி கூறியிருக்கிறார் அருகம்புள்ளின் எடைக்கு பொருளா நாராயணன் திருமகளின் அருள் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த அவையில் நின்று கொண்டு இந்த அருகம்புள்ளின் எடைக்கு பொருள் கேட்கிறார் இந்த அம்மையா இந்த கற்பக விருட்சத்திற்கு அதிபதினார் எதை கேட்டாலும் கொடுக்கும் காமதேனு என் ஏவலுக்காக காத்திருக்கிறது என்னிடம் இந்த அருகம்புல்லை அனுப்பி வைத்து ஏளனம் செய்கிறாரா தங்கள் கணவர் தங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் அந்த கானகத்தின் நடுவிலே இந்த அமராவதிக்கு நிகராக
அரண்மனை ஒன்றை உருவாக்கி தர வேண்டுமா? அதன் கதவுகள் அனைத்தையும் தகதகவென ஜொலிக்கும் தங்கத்தால் அமைக்க வேண்டுமா? அதிலே ஒரு அலங்கார மண்டபத்தை ஏற்படுத்தி நவரத்னங்களையும் பதிக்க வேண்டுமா? பகைவர்களை அடிமையாக்கி உங்கள் காலடியில் பணி வைக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இங்கிருந்தே ஆணையிடுகிறேன். மன்னிக்க வேண்டும் அமராதிபா. என் சுவாமியின் வார்த்தைக்கு மாறுபட்டு நான் நடந்து கொள்ள மாட்டேன். சரியோ தவறோ, குறையோ நிறையோ, அந்த அருகம்புள்ளின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் கொடுத்தால் போதும். இந்திரா, கொடுப்பவர் கொடுத்தாலும் அவரவரின் கொடுப்பினைப்படிதானே தங்கும். அப்படியே செய்துவிடு. நல்லது, தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். குபேரா, ரிஷிபத்திரியின் விருப்பப்படி இந்த அருகம்புல்லை துலாக்குவலிலிட்டு இதற்கு எவ்வளவு தர முடியுமோ அதை கொடுத்தறுப்பு. இந்த அருகம்புல்லுக்கு துலாக்கோள் வேறா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை தேவேந்திரா. ஆனால் ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை. தேவலோகத்திற்கு அதிபதியான நீயே உன் கிரீடத்தை கழற்றி வைத்து விட்டதால் அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த அருகம்புல்லுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். அதாவது இதை கொடுத்தனுப்பிய கௌண்டல்ய முனிவருக்கு நீங்கள் எல்லோரும் அடிமை. நாராயணா, எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. தயை கூர்ந்து கௌண்டல்ய முனிவரிடம் இப்போதே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் தாயே.